வணக்கம் நண்பர்களே இந்த விடல என்ன பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்திற்காக முப்பத்தி நாலு லட்சம் பேர் தேர்வு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளன இந்த தகவல் இந்த திட்டத்தை எதிர்பார்த்து காத்திருந்த பெண்களுக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது திமுகவின் சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற வாக்குறுதியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் முக்கியமானது மற்ற முக்கிய திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுவிட்ட நிலையில் இந்த திட்டம் எப்போது நிறைவேற்றப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கான தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்யும் பணி குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தெரிகிறது இது குறித்து அதிகாரி ஒருவர் கூறியதாவது தமிழக அரசு பொங்கல் பரிசு கொரோனா நிவாரணம் போன்ற சிறப்பு திட்டங்களை அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விளங்குகிறது அதில் அரசு ஊழியர்கள் வசதி படைத்தவர்கள் சொந்த வீடு வைத்திருப்போர் என நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்டவர் உள்ளனர் எனவே மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் வழங்க முடியாது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ஆதார் எண் அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் முதியவர் உதவித்தொகை விவசாய நிதி உதவி என மத்திய மாநில அரசு திட்டங்களை பெறும் பயனாளிகள் ஏழ்மையில் உள்ளவர்கள் என விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன மத்திய அரசு இலவச சமையல் கேஸ் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் பல்வேறு ஆய்வுக்கு ஆய்வு பணிகளை தேர் ஆய்வுக்கு பின்னரே பயனாளிகளை தேர்வு செய்கிறது சிலிண்டர் மானியம் வழங்குவதற்காக அந்த பயனாளிகளின் வங்கிக் கணக்கு விவரங்கள் எண்ணெய் நிறுவனங்களிடம் ஏற்கனவே உள்ளன இதன்படி தமிழகத்தில் முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஓரு லட்சம் இலவச சிலிண்டர் இணைப்பு பெற்றுள்ளன எனவே குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் உரிமை தொகை வழங்கும் திட்டத்திற்கான பயனாளிகள் தேர்வில் முதல் கட்டமாக இலவச கேஸ் இணைப்பு பெற்றவர்களை சேர்க்க பரிசீலிக்கப்பட்டு வருகிறது இவ்வாறு அதிகாரி தெரிவித்துள்ளார் மொத்த பயனாளிகளும் அடையாளம் காணப்பட்ட பிறகே குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என அரசு அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த தகவல் இந்த திட்டத்தை எதிர்பார்த்து காத்திருந்த பெண்களுக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது அதாவது பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு இலவச சிலிண்டர் வழங்குகிறது இந்த இலவச சிலிண்டரமானது பிஹெசெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுவதாக ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸோ அட்டைதாரர்களுக்கு முதலில் இந்த திட்டத்தில் பயன்பெறுவார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்